ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கவிஸ் குடில். இன்றைக்கி ஒரு ப்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ப்ளாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போனோம், என்னுடைய பர்த்டே வந்து நான் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணேங்கிறத பற்றி தாங்க இந்த ப்ளாகு. இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் சேர்ந்து வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். என்னுடைய பர்த்டே ப்ளஸ் என் பர்த்டேக்கு முன்னாடி நாள் எங்கெங்கெல்லாம் போனோம் ரெண்டு நாளும் சேர்த்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு முன்னாடி நாள் மார்னிங் மருதாணி வைக்கலான்னு தோணுச்சு. அதனால் வந்து மருதாணி அரைச்சி கையில் வச்சுட்டு இருந்தேன். மெகந்தி வச்சு வச்சு சளிச்சு போச்சு. மருதாணி வைக்கணும் தான் இப்போல்லாம் ஆசையாக இருக்குது. அந்த மருதாணியை நார்மலாக எப்பயும் போல் ரவுண்ட் ரவுண்டாக வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹார்டின் ஷேப்பில் வைக்கலான்னு வச்சேன். தக்ஷ்வின் வந்துட்டு மருதாணி வைக்கவே விடலை. அம்மா எடுங்கம்மா எடுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் வந்துட்டு 1 ஹவர் தான் வச்சேன், எடுத்துட்டேன். அது இல்லாமல் பேக் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குங்கிறனால எடுத்துட்டேன். 1 ஹவர் தான் வச்சேன், ஆனால் அதுக்கே நல்லா செவந்திருக்கு. ஆஃப்டர்நூன் 2 o'clock பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே அன்னைக்கு மார்னிங் வந்து மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்க மாதிரி பிளான் போட்டிருக்கோம். நான் வந்துட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போனதே இல்லை, போகணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதன் வந்து ஞாபகம் வச்சுட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பர்த்டே அன்னைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. முன்னாடி நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலையும் கீழே அழகர் கோயிலும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு மதுரை மீனாட்சியம்மன் பார்த்துட்டு திருமலை நாயக்கர் மால் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து திருப்பரங்குன்றம் பார்த்துட்டு வர மாதிரி 2 days பிளான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி ஆற கிராஸ் பண்ணுறோம். கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. தண்ணி வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. அடுத்ததாக கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆறு வந்துருச்சு. காவிரி ஆற்றுலேயாச்சும் கொஞ்சமாச்சும் தண்ணி இருந்துச்சு, கொள்ளிடம் ஆற்றுல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்துச்சு, வெறும் மணல் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை அந்த முருகன் கோயில் கிட்ட வந்தாச்சு. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்குது, சின்ன மலை தான். மலை ஏறிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வந்தாச்சு. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலோட கோபுரம் இது தான். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய அறுபடை வீடு எந்தெந்த ஊரில் இருக்க நேமு, அப்புறமேட்டு அங்கே வந்து முருகன் வந்து எப்படி இருக்காங்கன்னு அந்த ஃபோட்டோ, அந்த சாமியை பற்றி, அந்த இருக்க இடத்த பற்றிலாம் வந்துட்டு லைனாக பின்னாடி லைனாக இருந்துச்சு. அறுபடை வீடு 6 வீடு பற்றியுமே வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய கொடிமரம். இப்போ வந்து பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து கீழே வந்து கள்ளழகர் கோயில்னு இருக்குது. இந்த மலைக்கு கீழே அடிவாரத்துலேயே இருக்குது பெரிய கோயில். இதான் வந்து கோயிலினுடைய கோபுரம். நாங்கள் வந்துட்டு இந்த கோபுரம் பார்த்துட்டு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்க கதவை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த கொடுவாலெலாம் வச்சுருப்பாங்கள்ல ஐயனார் சாமி, அந்த மாதிரி பெருசாக கொடுவாலெலாம் வச்சு டோர் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு, அவ்வளோ தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது என்ட்ரன்ஸ் இல்லைங்க, இங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பெரிய கோபுரம் இருக்குல்ல, அது என்ட்ரன்ஸ் இல்லை, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வழி சின்னதாக போகுது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோபுரத்தில் என்ட்ரன்ஸ் வைக்காமல் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரோடு மாதிரி போகுது. அங்கே சின்ன ஒரு கதவில் அதுதான் வந்து என்ட்ரன்ஸாக வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போனோன்னா பின்னாடி வந்து சின்ன கோபுரம் இருக்குது இல்லைங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அங்கே தான் வந்து சாமி இருக்காங்க. சாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா பெரிய சாமியாக. அழகர் வந்து குதிரை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி, குளத்துக்குள்ளே இறங்கின மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பண்டிகையாக பார்ப்போங்க இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த குளம். அடுத்ததாக இப்போ வந்து நாங்கள் மதுரை போக போகிறோம். மதுரையோட ஸ்பெஷல்லாம் வந்து நைட் இன்னைக்கு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு.
சட்னி வந்து 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஆர்டினரியாக நம்ம தக்காளி சட்னி கார சட்னி செய்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சட்னின்னு. நான் ஃபஸ்ட் நான் அதை டேஸ்ட் பண்ணுறேன், எள்ளு சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா பொடி இட்லி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து இட்லி, நம்ம எப்படி கொத்து பரோட்டான்னு சொல்கிற மாதிரி இது வந்து கொத்து இட்லி. இதுவும் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு, பட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோசை, இது வந்து கொஞ்சம் சுமார் தான் சொல்லலாம். தோசை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு புளிச்சிருக்கலாம் அந்த மாதிரி, இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஆனால் அந்த பொடி இட்லியும் வந்து இந்த கொத்து இட்லி இதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரிங் பார்த்திங்கன்னா நைட்டு 12 o'clock வந்து பர்த்டே கிஃப்டாக வந்துட்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க, கோல்டில். நைட்டு 12 o'clock வந்துட்டு எழுப்பிட்டு சர்ப்ரைஸாக அந்த மாதிரி கொடுத்தாங்க, அழகாக இருந்துச்சு. பர்த்டே அன்றைக்கு மார்னிங் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கோயிலுக்கு போகலான்னு, பட் ஆனால் கோயிலில் வந்து மொபைல் வந்து நாட் அலோட், அதனால் வந்து வெளியிலேருந்து கோபுரத்தை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த இடத்துல தக்ஷினை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அவனுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கோட்டு அந்த மாதிரிலாம் போட்டு விட்டோன்னே அவன் என்ன பண்ணான், கோயிலுக்குள்ளே போகும்போது பேக்கெட்குள்ளே கையை விட்டாங்க. ரிட்டன் வரும்போது கூட அந்த கையை எடுக்கவே இல்லை, பேக்கெட்குள்ளே கையை வச்சுட்டே தான் சார் வந்து கோயில் ஃபுல்லாக நடக்கிறது, வெளியே வந்து எல்லாம் வந்து பேக்கெட்குள்ளே கையை வச்சுட்டு அப்படியே ஹீரோ மாதிரி சீன் போட்டு நடந்துட்டு வந்தாங்க. யானை என்ன பண்ணுச்சு சொல்லுங்கண்ணா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க திருமலை நாயக்கர் மால் தான் போயிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம நைட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் போல். பகலில் இருக்கிறதுனால அந்த லைட் வெளிச்சம்லாம் தெரியல, அது இல்லாமல் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். நிறைய தூண்லாம் வச்சு நல்ல ஹைட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவோட சேரு. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய புறாலாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமும் வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மஹால் வந்துட்டு பெயிண்ட் அடித்து நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க, ஆனால் ஒரிஜினல் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமும் அந்த ஃபோட்டோ எல்லாமும் அங்கே இருந்துச்சு. இதை நம்ம வந்த என்ட்ரன்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா தாலி. அந்த காலத்தில் வந்து அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு இதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கல்லாம் வந்து பாதி பாதி சிதஞ்சு அப்படி தான் இருக்குது. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸு அப்புறமேட்டு கல்வெட்டுக்கள் இதெல்லாமே உள்ள நிறைய இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் செஞ்ச பாத்திரங்களே வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டின்னு சொல்லுவாங்களே, அதுவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான் வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபேமஸ் மதுரை ஜிகர்தண்டா வந்து ட்ரை பண்ணிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் போயிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம காமெடினே சொல்லலாம். கோயில் வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து 12:49:50 அந்த ரேஞ்சில் தான் வந்து உள்ளே போனோம். என்னோட வந்து கடைசியாக நான் தான் வந்து கடைசியாக உள்ளே போனேன், எனக்கு அடுத்த வந்து டோருக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே வேக வேகமாக ஓடி ஓடி போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இதுவும் ஒரு அனுபவம் தான், ஓடி ஓடி போய் சாமி கும்பிட்டது வந்து மறக்கவே முடியாது.
இந்த 2 டேஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க. மதுரை கோயில் போனது, 12 o'clock ரிங் ப்ரெசன்ட் பண்ணது, இது வரைக்கும் நான் பார்க்காத கோயிலுக்கெல்லாம் போனது, இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து ஓடி ஓடி சாமி கும்பிட்டது, அதெல்லாமே வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மதுரையில் இருக்க எல்லா மோஸ்ட்லி எல்லா ஸ்பெஷலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு. மல்லிகைப்பூ இட்லி, பொடி இட்லி, கொத்து இட்லி, ஜிகர்தண்டா, பன் புரோட்டா, அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி ஃபேமஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு கோயிலெலாம் பார்த்தது அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து மனசு திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வளாகை இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்ததான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.